கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷம், பேரானந்தம். ஏன் நான் இதை உங்கள் மத்தியிலே தொடர்ந்து சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தொலைக்காட்சி வழியாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேர்கிறதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம், மிகவும் ஆனந்த களிப்பாக இருக்கிறோம். நாங்கள் உங்களை சந்திக்க முடியாதிருந்தாலும் நாங்கள் இந்த வழியாக உங்களுக்கு நல்ல செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே வேதம் ஒரு காரியம் சொல்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். ஆகவே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 19:20 நீங்கள் வாசித்தால் மிக தெளிவான காரியங்கள் அங்கே உண்டு. ஆகவே நாங்கள் மனம் பொருந்தி நாங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். தேசத்தில் ஒரு நன்மை வருகிறதற்கு முதலாவதாக நம்ம வீட்டில் ஒரு நன்மை வந்திருக்கணுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்கணும், வீட்டில் நன்மை வந்தால் தான் தேசத்தில் நன்மை வரும். முதலாவது நம்ம குடும்பத்தில் நம்ம நன்மை வருகிறதற்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு நமக்கு கர்த்தருடைய உதவி தேவை. அப்போ நாங்கள் செவி கொடுக்க வேண்டியது யாருக்குன்னு சொன்னால், மனுஷனுக்கு கிடையாது பாருங்கள், கர்த்தருக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு கட்டப்படுது. நல்ல உறவு கட்டப்படும் போது என்ன வருதுன்னு சொன்னால், நாங்கள் அந்த குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்தினுடைய நன்மைக்காக தேவன் தேசத்தில் எல்லா பொருளாதாரங்களையும் இலகுவான முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்றதற்கு அந்த பொருளாதார வழியாக கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் பொருளாதாரம் எப்போ குறையும் என்று நாங்கள் பார்க்கறத விட, பொருளாதாரம் எங்களுக்கு எப்படி நன்மையாக இலகுவாய் கிடைக்கும் என்று பார்க்கறத விட, முதலாவது நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது நன்மை முதலாவதாக குடும்பத்தில் வர வேண்டும். முதலாவது குடும்பத்திலே ஒரு சமாதானம் இருந்தால் தான் தேசத்தில் சமாதானம் வரும். அதில் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் எந்த கட்டத்தில் நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்த்தா 90% மக்கள் அங்கே குழப்பமாகத்தான் இருக்கிறார்கள். எல்லா வகையான குழப்பங்களும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க ஜெபிச்சு கொள்கிறாங்க, ஆண்டவரே தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே தேசத்தில் நல்ல ஈவான நல்ல கனிகளை கொடுங்க, நல்ல உணவுகளை கொடுங்க, எங்கள் குழந்தை குட்டிகள் சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆனால் உண்டை நாங்கள் மறந்துட்டோம். முதலாவதாக நாங்கள் கலகம் இல்லாமல் இயேசுவுக்கு செவி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்னு கேட்டால், தேசத்தில் எல்லாமே அமைதியாக மாறுமுங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் பாருங்கள், 90% மக்கள் இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே அவங்க வாழ்க்கையில் கண்ணீர், வேதனை, கஷ்டம். ஏன் இந்த கண்ணீரும் வேதனையும் கஷ்டமும் யோசிச்சு பாருங்கள். நம்ம சமாதானத்தின் தேவன் நம்மோட கூட இருக்கிறாருன்னு சொல்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் சமாதானம் மட்டும் இல்லைங்க, சாப்பாடு இல்லை, நல்ல துணி கிடையாது, நல்ல காரியம் கிடையாது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்ல உடை கிடையாது. ஆகவே இன்றைக்கி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எப்படி என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது தேசமும் சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கும். ஆகவே நாங்கள் முதலாவது ஒரு காரியம் செய்வோங்க, எல்லாரும் மனம் திரும்பி நம்ம கர்த்தருக்கு செவி கொடுத்து நம்ம எல்லாரும் நல்ல இருதயமுடையவர்களாய் மாறுவோம். அப்படி மாறும்போது நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணினா போதும், தேசத்தில் மட்டுமில்லை இந்த உலகமே உங்கள் கையில் இருக்கும் வேண்டு கேட்டால் எல்லாமே இலகுவான முறையில் கிடைக்குமுங்க, அமைதியான முறையில் கிடைக்கும். நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள், இந்த நிமிஷத்தில் கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீங்களும் ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை முதலாவது கட்டி எழுப்புங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், தேசத்தில் அமெரிக்கை நிறைந்திருக்கும். ஆகவே நாங்களும் உங்களுடைய குறைவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை எந்த சமயத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு மூலம் ஆமேன்.